வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையிலே இன்றைய தினம் இழுவில் கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெறுகின்ற 10 நாள் திருவிழாவாகிய உலக பெருமஞ்சள் திருவிழாவும் வந்து நேயர் அனுசரணை முறையிலே தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே வந்து உங்களுக்கு இந்த மஞ்சள் திருவிழாவை பற்றி குறிப்பிட வேண்டும். இந்த மஞ்சள் திருவிழா என்று சொன்னால் உலகத்திலே எந்த ஆலயங்களிலுமே இல்லாத அளவுக்கு பெரும் மஞ்சள் திருவிழாவாக இருக்கின்றது. இந்த மஞ்சள் திருவிழா நள்ளிரவிலே இழுக்கப்பட்டு வீதிவரம் வருகின்ற கந்தசுவாமி கடவுள் வந்து இந்த மக்களை ஆசீர்வதிப்பதோடு பாவங்களையும் களைகிறார். அந்த வகையிலே வந்து இந்த உலக மஞ்சள் திருவிழாவை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த திருவிழாவுக்கு வந்து அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். உலகெங்கும் நேர்கள் பார்க்க போகும் இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். லண்டனில் வசிக்கின்ற விவானந்தன் குடும்பத்தினர் அந்த இவர் அனுசரணை வழங்கிய உலக பெருமஞ்சமா இனிமேல் கந்தசுவாமி ஆலயத்திலே நடக்க வருகின்ற இந்த மஞ்சத்தை எல்லோரும் சேர்ந்தே பார்க்கலாம். வாருங்கள் தொடர்ந்து. பதியிலே இருக்கின்ற இந்த இடத்தை வந்து நொச்சியம் பதி என்றுதான் அழைத்தார்கள் முன்னொரு காலத்திலே. ஆனால் பிறகு இந்த உலக பெருமஞ்சம் தோற்றுவிக்கப்பட்ட பின்னர் இந்த இடத்தை மஞ்சத்தடி என்று சொல்லி அழைக்கிறார்கள். அதை விட இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதற்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. ஷர்மி, அந்த வரலாற்றை பற்றி குறிப்பிடுங்கள். 1902 காலப்பகுதியிலே வந்து ஒருவருடைய கனவிலே தோன்றி இந்த இடத்திலே வேல் காணப்படுகின்றது, நீங்கள் இந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து தன்னை ஆதரிக்கும்படி முருகப்பெருமான் குறிப்பிட அவரும் ஆரம்ப காலங்களிலே வைத்து இந்த இடத்திலே வழிபட்டிருக்கின்றார். இன்றைக்கு இனிவிலே மிக பழமையான ஆலயமாக இனிவில் கந்தசுவாமி ஆலயம் விளங்க அந்த காலத்திலே இப்படியான வரலாறு நடந்துதான் காரணம். பிறகு காலம் செல்ல செல்ல இந்த ஊர் பொதுமக்களாலும் பிராமணர்களாலும் இந்த ஆலயத்தினுடைய தோற்றத்துக்கு உருவாகிறது காரணமான சந்ததினாலும் இந்த ஆலயம் இந்த அளவு பெரிதாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதை விட உலகத்திலேயே மிக பெரும் மஞ்சம் காணப்படுகின்ற ஆலயமாகவும் இந்த இனிவில் கந்தசுவாமி ஆலயம் விளங்குகின்றது. வசந்த மண்டப பூஜை இடம்பெற்ற பின்னர் சாமியை வந்து கோவிலினுடைய உள்புற வீதியால் சுற்றி கொண்டு வர போகிறார்கள். வசந்த மண்டப பூஜை நிறைவடைந்த உடனே இந்த ஆலயத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது, ஒரு பாரம்பரிய சடங்கு இருக்கிறது. பேரி அடித்து அந்த சாமியை உள் வீதியை சுற்றி கொண்டு வருவார்கள். அந்த வகையிலே இந்த இடத்திலே பேரி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வினாடிகள் வந்து வசந்த மண்டப பூஜை நிறைவடைந்து விடும். அதன் பின்னர் வந்து இந்த பேரி அடித்து சாமியை உள் வீதியை சுற்றி வலம் செய்ய போகிறார்கள். பாடி
வசந்த மண்டப பூஜை முடிவடைந்து சாமி உள்வீதியாக வலம் வந்து ஜாமசால பூஜை முடிவடைந்து தற்பொழுது கோபுர வாசலை நோக்கி முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது உலகப்பெரும் மஞ்சத்திலே முருகப்பெருமானை ஏற்றி அடியவர்கள் கவனி பெறப் போகிறார்கள். இந்த அழகு கோலத்தை மஞ்ச திருவிழாவை நேர்களும் பார்க்க போகிறீர்கள். தற்பொழுது உலகெங்கும் நேர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் லண்டனில் வசிக்கின்ற விவானந்தன் குடும்பத்தினர். உலகத்திலேயே எந்த ஆலயத்திலும் இல்லாத மிகவும் ஒரு பெரிய மஞ்சம் இனிவில் கந்தசுவாமி ஆலயத்தில் இருக்கின்றது. தற்பொழுது கூட பார்த்தால் தெரியும் பெருந்திலான பக்த அடியார் கூட்டம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். மஞ்சம் கூட நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 150 ஆண்டுகள் காலமாக மஞ்ச திருவிழா இந்த ஆலயத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மஞ்சத்தை பற்றி குறிப்பிடுங்கள் விசானி, அவ்வளவு சிறப்பு இருக்கின்றன்னு சொல்லி. இந்த ஆலயத்திலே வாழ்ந்த ஒரு ஆசாரியாரால், ஒரு பெரிய ஆசாரியாரால் வந்து அவர் ஒரு முறை இந்த இடத்திலே தூங்கி கொண்டிருந்த வேளை ஒரு கனவு கண்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், உலகத்திலேயே எந்த அளவுக்கும் இல்லாதவாறு ஒரு பெரிய மஞ்சத்தை உருவாக்கி இந்த ஆலயத்திலே நள்ளிரவிலே இழுக்க வேண்டும் என்று சொல்லி கனவு கண்டிருக்கிறார். அவர் கனவு கண்ட உடனேயே கடற்கரையை நோக்கி விரைந்து ஓடி இருக்கிறார். ஓடி போய் அங்கே முருகா முருகா என்று கதற அந்த கடலிலிருந்து இந்தியாவிலிருந்து பல சிற்பாச்சாரியர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த சிற்பாச்சாரியர்களை வைத்து இந்த நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உலக பெருமஞ்சத்தை உருவாக்கி இந்த இடத்துக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த இடம் வந்து காடாக காணப்பட்டிருக்கிறது, நிறைய மரங்கள் காணப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த மரங்களை வெட்டி பெரிய வீதியாக்கி இந்த இடத்திலே அந்த உலக பெருமஞ்சத்தை இழுத்திருக்கிறார்கள். வள்ளி தெய்வானை மணாளன் இணுவயம் பதியிலே வீற்றிருக்கின்ற கந்தசுவாமி கடவுள் இப்போது வந்து அற்புத வேலைப்பாடுகள் நிறைந்த உலக பெருமஞ்சத்திலே ஏறி வீதி உலா வரும் காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் லண்டனில் வசிக்கின்ற விவானந்தன் குடும்பத்தினர். இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம். இப்போது உங்களிடம் விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவி, மதுஷன் மற்றும் உங்கள் அன்பின் விஷானி மற்றும் ஷர்மி. வணக்கம் மேர்களே. வணக்கம் தாய்நாடு.
இருக்கிறோம். இது வணக்கம் தாய்நாடு. நாங்கள் தற்பொழுது குப்லான் சந்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த குப்லான் சந்தியானது 4 பிரதான இடங்களை சென்றடைகின்றது. எனக்கு இந்த புறமாக சென்றால் வந்து குறும்ப சிட்டியை சென்றடைய முடியும். ஆனால் இப்பொழுது நாங்கள் அங்கே போக முடியாது. ஏனென்று சொன்னால் இராணுவத்தினருடைய உயர் பாதுகாப்பு வலயமாக அந்த குறும்ப சிட்டி விளங்குகின்றது. அதை விட எனக்கு நேர்புறமாக தெரிகின்ற வீதியினூடாக சென்றால் மல்லாகத்தையும், எனக்கு பின்புறமாக தெரிகின்ற வீதியினூடாக சென்றால் புன்னாலை கட்டுவனையும் சென்றடைய முடியும். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த குப்பலானை பற்றி தான பல சிறப்பான விடயங்களை பற்றி பார்க்க போன்றோம். போரினாலே மிகவும் மோசமாக இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட யுத்த காலத்தில் வந்து வேறொரு விதமாக இந்த குப்பலான் விளங்கியிருந்தது. இப்பொழுது வேறொரு விதமாக காணப்படுகின்றது. நீங்கள் இந்த இடத்திற்கு வருகை தருவீராக இருந்தால் நிச்சயமாக மாற்றமடைந்த ஒரு குப்பலானை பார்க்க முடியும். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் குப்பலானை பற்றி தான பல சிறப்பான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். வாருங்கள், அம்மை தொடர். குப்பலானது விவசாயத்திற்கு பேர் போன இடமாக விளங்குகின்றது. அந்த வகையில் யுத்தத்திற்கு முதல் அதிகளவாக புகையிலை கன்றுகள் நாட்டப்பட்ட ஒரு விவசாய பூமியாக இந்த குப்பலான் விளங்குகின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், காலத்திற்கு காலம் இலங்கையிலே உள்ளாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் போன்றோர் படையெடுத்திருந்தார்கள் சொல்லி. அந்த வகையில் உள்ளாந்தர்கள் இந்த பாதையினூடாக பயணம் செய்திருந்த பொழுது தங்களுடைய ஏதோ ஒரு வர்த்தக நடவடிக்கையாக இந்த பாதையினூடாக பயணம் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த இடத்துல நின்று விட்டார்கள். ஏன்னு சொன்னால் உள்ளாந்த தளபதி ஒருவர் குறிப்பிட்டாராம், இந்த இடத்துலே வந்து அழகாகவும் நேராகவும் மரவள்ளி கன்றுகள் நாட்டப்பட்டிருந்தன. அப்போ அந்த உள்ளாந்த தளபதி குறிப்பிட்டார், குட் பிளான், அதாவது நல்ல ஒரு ஜோசனை என்று சொல்லி தங்களுடைய மொழியிலே குட் பிளான் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது காலம் செல்ல செல்ல மருவி தற்பொழுது குப்பலான் என்று இந்த இடம் அழைக்கப்படுகின்றது. குப்பலானிலே தலைமுறை தலைமுறையாக தலை நிமிர்ந்து நிற்கின்ற எனக்கு பின்னால் தற்பொழுது நீங்கள் காண்கின்ற விக்னேஸ்வரா மகாவித்யாலயம் இங்கே தலம் 1 தொடக்கம் 11 வரையான வகுப்புகள் சிறப்பாக இடம்பெறுகின்றன. அதைவிட நீங்கள் இந்த குப்பலானிலே வசித்திருந்தால் நிச்சயமாக இந்த பாடசாலையில் கல்வி கற்றிருந்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த பாடசாலையை பார்த்தவுடன் உங்களுக்கு அந்த நாள் பாடசாலை ஞாபகங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் இந்த குப்பலான் விவசாயத்திற்கு பேர் போன ஒரு இடம் என்று சொல்லி. அந்த வகை ஆரம்ப காலங்களில் வந்து இங்கே இருந்து இந்த பகுதி விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் வன்னி பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் முல்லைத்தீவு, வவனியா போன்ற இடங்களில் இருந்து நெல் மூட்டைகளை இந்த பகுதியை கொண்டு வருவார்கள். ஒரு முறை தங்களுடைய வாகனங்களில் நெல் மூட்டைகளை கொண்டு வரும் பொழுது இந்த இடத்துல அந்த வாகனம் அப்படியே நின்று விட்டது.
பிறகு அவர்கள் என்ன ஏதென்று சொல்லி பரிசோதித்த பொழுது வாகனம் ஏன் நின்றென்று தெரியாது. உடனே கொண்டு வந்த 7 மூட்டைகளையும் ரகி கீழே வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மூட்டைகளாக பிரித்து பார்த்த பொழுது ஒரு மூட்டைக்குள் வந்து விநாயகருடைய சிலை அவர்கள் கிடைத்திருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் இந்த இடங்களிலே வைத்து அந்த விநாயகருடைய சிலையை வழிபட்டுகின்றார்கள். இந்த ஆலயம் தான் வந்து கற்கரை பிள்ளையார் ஆலயம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. கோண்டாவில் உப்பு மடத்திலே காணப்படுகின்ற விநாயகர் ஆலயத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. அதை விட வந்து இந்த ஆலயம் இன்றைக்கு 500 வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயமாகும். இந்த குப்பலாந்தோதியை விளங்கும் கிராமத்தை பொறுத்தவரையிலோ அல்லது ஒரு இடத்தை பொறுத்தவரையிலோ அந்த ஊரை அடையாளப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் சிறப்பான முறையில் அமைந்து காணப்படும். அதனுடைய பெயரை வைத்து தான் அந்த ஊரிற்கு ஒரு பெருமை தரக்கூடிய விடயமாக அமைந்திருக்கும் நிச்சயமாக. அந்த வகையில் வந்து இந்த குப்பலானுக்கே ஒரு பெருமை தரக்கூடிய விடயமாக அமைந்திருப்பது வந்து தற்பொழுது எனக்கு பின்னால் நேர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சித்தார்த்த சிகாமணி காசிவாசி செந்திநாத ஐயருடைய திருவுருவச் சிலை. இவர் யாருன்னு சொன்னால் இலக்கியத்துறையிலே பல சாதனைகளை புரிந்தவராக இந்த காசிவாசி செந்திநாத ஐயர் விளங்குகின்றார். இவருடைய பிறப்பிடமாக இந்த குப்பலான் விளங்குகின்றது. இதுதான் இந்த ஊரிற்கே இருக்கின்ற சிறப்பாக அமைகின்றது. பிறகு நிச்சயமாக இந்த குப்பலான் ஒரு வேறு ஒரு விதத்தில் மாற்றமடைந்து வருகின்றது என்றே குறிப்பிடலாம். நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. ஒரு வணக்கம் தாய் நாளை நிகழ்ச்சியிலே ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் ஷர்மி. வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு எங்களுடன் என்று